மாடு எல்லாம் சாப்பிட்றோம், வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அது என்ன பண்ணு, மறுபடியும் சாப்பிட்டதெல்லாம் வாய் கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணாது, மென்னி அப்போதான் டேஸ்ட் பார்க்கும் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு தெரியாது. அதுக்குன்னு ஒரு பயிர் இருக்குது என்ன ஒன்று எனக்கு தெரியல, ரைட். ஹலே ஹல்லேலூயா. ஆறு மறுபடியும் உள்ளே போந்த மறுபடியும் கொண்டு வந்து வாய்க்கு. நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றோம், தேப்பு வரும்போது வாய்க்கு சோறு வருதா? வருதா? வருது. வந்த உடனே என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வருது என்னவோ வருதோ இல்லை, எனக்கு வருது எனக்கு வருது. தேப்பு வரும்போது மறுபடியும் என்ன அது சாப்பிட கொஞ்சம் வாயில் வருது, அது என்ன பண்ணுறோம், நம்ம கீழே வீஞ்சிடும். ஆனால் ஒரு ஊழியக்காரன் நான் பார்த்தேன், தேப்பு வந்த சாப்பாடு மின்னி மறுபடியும் சாப்பிட்றாரு, நான் பார்த்தேன். அல்ல இல்லையா, என்னப்பா என்ன அப்படி பா அப்படியே தலையை வலிஞ்சிடறப்பறம். ஏன்னா அந்த சாப்பாடு கூட ஏன் கீழே போனோம் அப்படின்ட்டு மின்னி மீங்கிற ஊழியக்காரவை நான் பார்த்தேன். தேவதாவுக்கு பயமாண்டாது. மாடு பாரு நல்லா சாப்பிட்டு ஸ்பீடா சாப்பிட்டுறோம், வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் சாப்பிட்டு வந்த வாய் கொண்டு வந்து நல்லா மென்னி நல்லா அரைச்சி கிரைண்டில் அரைச்சது போல அரைச்சி என்ன பண்ணோம், அது மறுபடியும் உள்ள அனுப்புது. தெய்வ நாமத்திற்கு வாய் பண்ண. இன்னொரு இடத்துல அந்த சம்பவத்தை பார்த்தா அதே போல இன்னொரு சம்பவம் என்னன்னு கேட்டா, குரங்கு குரங்கு வாங்கி 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 அடிக்கும், அப்படியே ஃபுல்லா அடிக்கும், உள்ள போகாது ஃபுல்லா அடிக்கும். தைய போயிட்டு மேல மரத்து மேல உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சு மென்னி கிரைண்ட் அப்படின்னா கிரைண்ட் கிளாஸ் மாதிரி அரைச்சி மென்னி நல்லா அப்புறம் உள்ள போலையா. இன்னொரு இடத்துலையும் பார்த்தேன் என்ன, குருவி. குருவி பாருங்க, ஒரு ஒரு குருவி அந்த பேர் கூட எனக்கு தெரியல, யூடியூப்ல பார்த்தேன். அந்த குருவி என்ன பண்ணுதுன்னா, அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, எல்லாம் பூச்சி அது இது எல்லாம் எடுத்துக்கின்னு இங்கே வச்சுக்கோ குரல கிட்ட வச்சுக்கின்னு அதை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அதை வெளியே வர வச்சு என்ன பண்ணுங்க, தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறத யூடியூப் சேனல்ல நான் பார்த்தேன். ஆமே அல்லேலூயா. பாருங்க என்ன சந்தோஷமான காரியம் பாருங்க. நான் ஏன் இது உங்களுக்கு நான் சொன்னேன் கேட்டா, போன வாரத்துல பிரசங்கத்தை கேட்டீங்க, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் கேட்டீங்க, அது கேட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணது, மறுபடியும் தியானம் பண்ணணும். இந்த பிரசங்கத்தை பிரகாரம் இந்த வார்த்தை பிரகாரமா நான் இருக்கிறனா இல்லையா? ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணோம், சரி பண்ணிக்கணும். நாம இனிமேலுக்கு இப்படிதான் வாழணும், தீர்மானம் பண்ணணும். சர்ச்சி என்ற இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வார்த்தைனால வாழ்க்கையை சரியாக்கி சரியாக்கி அனுப்புற இடம் தான் இந்த இடம். ஆமே அல்லேலூயா. ஏதோ வந்து சபைக்கு வரது போறது அல்ல, நம்ம ஏதோ நம்முடைய லைஃப்ல நம்முடைய சரீரத்துல நம்ம ஆவிக்குரிய ரீதியில ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரிப்பேர் ஆயிருக்கிறோம், அந்த ரிப்பேர் சரி பண்ற இடம் தான் இந்த ஆண்டுடைய சமூகம், ஆண்டுடைய இடம். தேவநாமத்திற்கு மகிமண்டாவது சொல்லுவாங்க. நான் போன வாரத்துல பிரயர் வெல்ல பாஸ்டர், அதனால ரொம்ப கஷ்டத்தை நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் கேட்டா அந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னா, முதல்ல அந்த ஆள் ரிப்பேர், முதல்ல அந்த மாதிரி ரிப்பேர், இந்த வாரத்துல பிரயர் போல சரியான ரிப்பேர், அதனால என்னாச்சு மறுபடியும் ரிப்பேர் மேல ரிப்பேர். அப்படி என்ன அர்த்தம், கஷ்டம் மேல கஷ்டம், போராட்டத்தின் மேல போராட்டம்.
அதனாலதான் வாரத்தின் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏன் வரணும்னு கேட்டா, நம்ம ஏதாவது ரிப்பேர் ஆயிருப்போம், அது சரி பண்ணி போறதுக்காக தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. இந்த ஆலயத்தை ஆண்டவர் உண்டாக்கின ஆலயம், அவருடைய கையினால உண்டாக்கின ஆலயம். ஆண்ட்ரூ இக்கட வச்சுக்கோ. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாங்க, நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ரிப்பேர் ஆகிறோம். காரணம் கேட்டா, ஆண்டவருக்காக உண்மையா வாழும் போது, ஆண்டவருக்காக பயபக்தியோடு வாழும் போது, ஆண்டவருக்காக முழு உள்ளத்தோடு வாழும் போது, ஆண்டவருக்காக தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சு நடந்து கொள்ளும் போது, கட்டாயம் பிசாசு சொல்லு பார்த்தா ஏதோ ஒரு காரியத்தை வர வச்சு நம்ம என்ன பண்றோம், பலவீனமா பாக்குறோம். அதுதான் ரிப்பேர். அந்த பலவீனமா ஆகும்போது நம்ம என்ன பண்றது கேட்டா, சில நேரத்துல சோர்ந்து போயிட்டு உக்காந்துடும். அதனால வண்டி ஓடாது. வண்டி ஏன் வந்து ஸ்பீடா போன வண்டி ஏன் வந்து ஸ்ட்ரக் ஆகி போச்சுன்னு கேட்டா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சாங்க. நல்ல ஜெபம் பண்ற நாம, நல்ல வேதத்தை வாசிக்கிற நாம, நல்ல பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் என்ன ஆகுதுன்னா, குறைவு குறைவு. காரணம் என்ன? காரணம் என்ன? குறைய வைக்கிறான் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெஞ்சிக்கிற சிங்கம் போல சுத்தி சுத்தி வரா. யாருக்கிட்ட? நம்ம கிட்டதான் வருவான். வேற யாருக்கிட்ட போக மாட்டான். அவங்க ஆளுக்கிட்ட போகவே மாட்டான். அவங்க ஆளுங்க பாவத்தில் இருப்பாங்களோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம பாவத்திலிருந்து ஆண்டு என்ன பண்ண, அவர் ரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணி அவருடைய ஆலயமாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இந்த ஆலயம் எப்படியாவது என்ன ஆகணும், கெட்டு போனோம். இந்த மனுஷ எப்படியாவது என்ன ஆகணும், கெட்டு போனோம். அவருடைய சுபாவம் என்னன்னா, கெட்டு குட்டி சேவர் ஆகணும். பிசாசுடைய சுபாவம், ஆண்டுடைய சுபாவம் என்னன்னு கேட்டா, கெட்டு போன அந்த மனுஷன், கெட்டு போன அந்த வீடு சரி செய்யறதா நம்முடைய ஆண்டுடைய சுபாவம். உடம்புக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்தாதான் நல்லது. ஏன்? அப்பதான் அதிகமா ஆண்டவர் ஆராதிக்கும். ஒன்றுமே வராது. அதனால இந்த ஆறு நாள் பல ரிப்பேர் ஆயிடும். நாம சரியாக முடியும். ஒரு சைக்கிள் தெரியும். ஒரு காரை உண்டாக்குறவன் அந்த கார்ல இந்த பிரச்சனை இருக்கிறதா அவனுக்குதான் தெரியும். அது போல மனிதனுக்கு தெரியும். ஆனா மனிதனே ரிப்பேர் ஆயிட்டா மனுஷனுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷனை உண்டாக்குறவன் மனுஷன் அல்ல, தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா.
நீதியின் சூரியன் ஹல்லேலூயா, சிருஷ்டி கர்த்தா ஹல்லேலூயா, அவர் பரிசுத்தர் ஹல்லேலூயா, அவர் சொரூபத்தை போல உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர் அவருக்கு தான் தெரியும். நமக்குள்ள என்ன நிதி இருந்தாலும் சரி செய்ய முடியும், அவர் தான் முடியும். அவர் ஹல்லேலூயா. அதனாலதான் இது கண்பாடுங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து சபையில என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பைபிள் வசனம், சில சபையை விட்டு விடுகிறது போல நீங்க அப்படி செய்யாதீங்க. சபையை விட்டுட்டாங்க, சபையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கையில உலக பிரகாரமான வழியில போய் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஆள் வந்தாலும் கூட சபை நடக்குது. காரணம் கேட்டா அந்த ஒரு ஆளை சரியாக்கி அனுப்பணும். ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தால ரெண்டு பேரு மூன்று பேரு கூடி ஜெபிக்கிற இடத்துலதான் நான் வரேன் அப்படின்ற அவர் ஆசைப்படுறாரு. ரெண்டு மூணு, ரெண்டு மூணு அஞ்சு பேரு ஒரு முறைப்பட்டு ஜெபம்னா வந்துடுறாரு. அல்லேலூயா. அதனால வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம வர காரணம் நம்மளை சரி செய்து கொண்டு போறதுக்காக. அதனால பாஸ்டர் வந்து கூப்பிடக்கூடாது, ஆராதனைக்கு வாங்க வாங்க. என்ன பண்ணோம், உங்களை சரி சரி செய்து கொள்ளணும்னா நீங்களா வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தலையில முடி அதிகமாகி போச்சு, ரொம்ப அதிகமாகி போச்சு, அது ரொம்ப பாரமா இருக்குது, அழகே என்ன பண்ணுது அது கெடுக்குது. என்ன பண்ணோம், கட்டிங் ஷாப் அங்க போனோம், கட்டிங் ஷாப் உன்னை தேடி வராது, கட்டிங் ஷாப் தேடி நாம போனோம். நம்ம ஏதாவது ரிப்பேர் ஆயிட்டுமாடா என்ன போனோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா சரியாக முடியும். தேவன் நாமத்துக்கு மாறி போட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு, என்ன பின்பற்றி வா, என் பின்னாடி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மாறி போட்டாங்க. பிள்ளைங்க எங்கெங்கெல்லாம் ரிப்பேர் ஆகிருக்குன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன், நான் கூட நான் எதனா ரிப்பேர் எனக்கு தெரியாது, ஆனா நான் எங்க ரிப்பேர் ஆகிருந்தேன் என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை போல மனுஷனா, நான் கூட உங்களை போல மனுஷனா, புரியுதா? அதனால நாங்க கூட சில நேரங்களில பலவீனம் ஆகிடுறோம், பைபிள் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் எல்லாரும் வந்து பரிசுத்தவான்களா சொல்லுங்க பாக்கலாம். எல்லாரும் சில நேரத்தில் அவங்களும் பலவீன ஆயிட்டாங்க. அந்த பலவீனால கூட பலப்படுத்துகிற ஆண்டவர் அவங்கள கூட இருந்தா சில நேரத்தில் நம்ம பலவீனமா இருக்கிறோம். நான் பலவீனமே ஆக மாட்டேன், என்ன போல பரிசுத்த உலகத்துல யாருமே இல்ல, என்ன போல நல்லவர் உலகத்துல யாருமே இல்ல, என்ன போல நீதிமன்ற உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ஒருவர் சொல்வார், அவர்தான் பிள்ளைகளை மத்தியில கூட ஆண்டவர் சொல்ல விடுறது இல்ல. என்ன பண்ற அவரு, நம்மளை பலப்படுத்த. பைபிள் வசனம் இருக்குது, வசனம் இருக்குது, என்னுடைய பலவீனத்துல உன்னுடைய பலன் பூரணமாயிருக்கும். ஆண்டவர் கிருபை இருந்துச்சனா, ஆண்டவர் இருந்தார்னா நம்ம எதையும் செய்ய முடியும். அமேன். அல்லேலூயா. அதனால நம்ம இன்னைக்கு பார்க்க போற வார்த்தை என்னன்னு கேட்டா, ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன பின்பற்றி வா, என் பின்னாடி வா. நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்க, ஆண்டுடைய பின்னாடி வந்தீங்களா, ஆண்டுடைய முன்னாடி வந்தீங்களா?
ஆண்டவர் முன்னாடி வரீங்களா, ஆண்டவர் பின்னாடி வரீங்களா? நம்முடைய மேய்ப்பன் ஆகிய இயேசு முன்னாடி போகும்போது அவர் பின்னாடி நம்ம எல்லாரும் வந்துருக்கிறோம். அபே ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்கன்னா, இயேசு சீடர்களை என்ன பண்ற, கூப்பிடுற, என் பின்னாடி வாங்கிற, யார் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ அவங்க எல்லாம் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இயேசுடைய பின்னாடி வந்தாங்க. பேதுரு என்ன பிசினஸ் பண்ணாரு, அந்திரேயா, பேதுரு, யோவான், மீன் பிசினஸ் பஞ்சமல்ல, ஏற்றுமதி எல்லாம் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அவ்வளோ மீன் பிசினஸ் பண்ற அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு ஒரு வார்த்தை கூப்பிட்டாரு, என் பின்னாடி வா அப்படின்னா என்ன பண்ணாங்க, பிசினஸ் விட்டு வந்தாங்க. ஆமே ஹல்லேலூயா. ஆனா பேதுரு, அந்திரேயா, யோவான் இவங்கெல்லாம் வந்து, ஐயா மீன் ஃபுல் ஆகி போச்சு, கப்பல் ஃபுல்லா இருக்குது, படகு ஃபுல்லா இருக்குது மீன், அதனால இதை நான் என்ன பண்றோம், வித்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லல. அது நாங்க வித்துட்டு வரோம்னு சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி வாழ அவ்வளவுதான். வலையெல்லாம் வந்து வாங்கினான்னா அந்த காலத்துல வேலை அதிகம், வலை வாங்கினா வடைய விட்டுட்டாங்க. அப்புறம் அதே விதத்துல படகை விட்டுட்டாங்க, படகுல இருக்கிற வஸ்து எல்லாம் விட்டுட்டாங்க, படகு ஃபுல்லா இருக்கிற மீனை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி வந்தாங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, மத்திய எப்படி வந்தாரு, கவர்மெண்ட் ஜாப் அவரு. அல்லேலூயா. நல்ல பணம் கொஞ்சமல்ல, வரி வசூல் செய்யற நல்ல ஒரு அதிகாரி, கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, பிரைவேட் ஜாப் அல்ல, கவர்மெண்ட் ஜாப். ஆனாலும் ஆண்டவர் அவரை பார்த்த உடனே மத்தேயும் என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னாரு. என்னன்னாரு, நல்ல ஒரு ஜாப் இருக்கிறாண்டவர, இந்த ஜாப்னாலதான் வர சம்பளத்தால்தான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன், நான் எல்லாம் மெய்க்கு அதெல்லாம் நான் அதே அந்த ஜாப விட்டுட்டேனா என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு கூட சொல்ல. இந்த ஜாபு வரத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நானு, எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எத்தனை பரீட்சை எல்லாம் எழுதுனேன். ஒரு ஜாப் வருதுன்னா பெரிய சந்தோஷமா இருக்கிறேன், இந்த ஜாபை விட்டு நான் எப்படி போகணும் சொல்லி அவரு யோசிக்கல, என் பின்னாடி வாழ்ந்தான். அவர் பின்னாடி வந்துட்டார், ஜாபை விட்டு வந்துட்டார். ஜாபை விட்டு வரும்போதுதான் லெட்டர் ஒண்ணு எழுதுறாரு, அவருக்கு மேலதிகாரி. அவருக்கு மேலதிகாரி யாரு அப்படின்னு கேட்டா மேலதிகாரி அவருக்கு எழுதுறாரு லெட்டர், ஐயா இத்தனை நாள் இந்த ஜாப்ல இருந்த ஏசர் ஒருத்தர் வந்தாரு, அதனால அவரு பின்னாடி போறேன், அவரு கண்ணை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அப்பா அவ மகிமையா நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல, அதனால எனக்கு அவரு பின்னாடி போறதா பெருசா இருக்குது, இந்த ஜாப் எனக்கு பெருசா தெரியல. அதே மாதிரியா இந்த ஜாபு எனக்கு பெருசா தெரியல,
எனக்கு இயேசுவுடைய மகிமை பார்த்தாதான் பெருசு தெரிந்து அவர் பின்னாடி போறதா எனக்கு ரொம்ப பெருசு தெரியுது. அதான் முக்கியமான மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அதனால இந்த ஜாபி எனக்கு வேணா, வேற யாரு வேணா கூடு அப்படின்னு சொல்லி லெட்டர் ஒன்று என்ன பண்றாரு எழுதுறாரு. அவரு பாக்குறாரு இவ்வளவு நல்ல ஜாப் பண்ற மனுஷன், நல்ல நேர்மையான மனுஷன், இவன் போறானே இல்ல இது சொல்றானே இயேசு பத்தி சொல்ற போய் இயேசு நானும் பார்க்கணும். அப்பதான் லூக்கா 19 அதிகாரத்துல இருக்குது வசனம் போதும். அதெல்லாம் நீங்க ஏற்கனவே அந்த பிரசங்கத்தை கேட்டீங்க. அவர் எப்படியப்பட்டவரோ, இயேசு எப்படியப்பட்டவரை பார்க்க தான் பண்ணாரு வராரு. இயேசுவே ஏற்றுக்கொள்ள வரல, இயேசுடைய பின்னாடி போறதுக்காக வரல, இயேசு பார்க்கறதுக்காக வந்தாரு. பார்க்கறதுக்காக வந்த சகையவே இயேசு பார்த்தாரு. அவர் இயேசு சகைய பார்த்த உடனே பார்த்தாரு, அவ்வளவுதான். அவர் எதுவுமே பார்த்தாரு, அவ்வளவுதான். பார்த்து உங்க வீட்டுக்கு நான் வரணும், நீ இந்த தப்பு பண்ணிருக்கிற, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிற அப்படின்னு சொன்னார. சகைய பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவர் நல்ல வார்த்தைய சொல்லி கெட்ட மனுஷனை மாத்தினோம், இருக்கிறவன ஆண்டவரத்துல கொண்டு வரணும் சொல்லணும். அதனாலதான் என்ன வச்சிருக்கிறாரு, நல்ல வார்த்தையை சொன்ன வருவா. குடிகாரனா பார்த்து குடிகாரனா கோவம் வராதா, விபச்சாரக்காரனா பார்த்து நீ பாவத்தில் இருக்கிற விபச்சாரக்காரன் வருவானா சொன்ன வருவானா. நேற்றைய தினம் வேலைக்காக வந்து ஆர்கேவி பேர்ல பிரயணிச்சோம். அங்க ஒரு கடைசி வரைக்கும் அந்த பிரயல் இருந்தாரு. அவரு அனுக்கும் போது அவரு குஷ்டிக்கிறார், குஷ்டி இருந்தாலும் பரவாயில்ல, நீதான் ஆண்டவர் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, நீதான் ஆண்டவர் வேணும். அவரு சொன்னாரு அடுத்த வாரத்துல போது நம்ம எங்க வீட்டுல பிரயல் அந்த வார்த்தைக்கு ஒரு குடிகார சொல்றாரு அடுத்த வாரத்துல எங்க வீட்டுல பிரயல் சொன்னார். அடிமையா இருக்கிறவங்க என்ன பண்ணும், அவன் பண்ண தப்ப சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. அவன் பண்ண நல்ல காரியத்தை சொல்லி சொல்லி காட்டணும். ஆமென். அப்ப என்ன ஆவா, அப்ப என்ன ஆவா, அவன் மாறுவா. அதுக்கு முன்ன வாரம் போன வாரம் இல்லாத அதுக்கு முன்ன வாரம் ஆட்கள் பேர்ல பெயர் வச்சோம். குடிகார நேரம் பார்த்த அப்படியே கத்திட்டு தன்னு 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 வந்தான். என்ன பண்ண பார்த்த வேலைக்கால எனக்கு போட்டுருந்தாங்க சேர், அந்த சேர் அவருக்கு போட்டேன். அவ்வளவுதான் சேர் பண்ண உட்காந்துக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் வாயவே திறக்கல. ஒரு குடிகாரனா பேசவே பேசல நடக்குது என்னன்னு கேட்டா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். தேவ நாமத்திற்கு பயம் உண்டாகும். ஒரு சபைக்கு ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. சபைக்கு ஒருத்தர் வந்தார்,
அழுக்கான டிரெஸ் போட்டுக்கணும், குஷ்டுகிறாரு, போதை கேட்கிறாரு. நேர என்ன பண்ணாரு, நேர பாஸ்கெட் வந்த அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை இழுத்து என்ன பண்றாங்க, வெளியில போய் குஷ்டு வந்துக்கிறேன் சர்ச்சுக்கு வெளியே போ அப்படின்றாங்க. அவன் போவே மாட்டேன்னு சொல்றான், வெளியே போற என்ன பண்றாங்க, இழுத்துட்டு போறாங்க. அதுக்கு அந்த பாஸ்டர் பார்த்துனா சொல்றாரு, அவர் விட்டுருங்க, அவரே விடுங்க, முன்ன இருக்கிற சேர் இல்ல, அவருக்குன்னு ஒரு சேர் கொடுங்க, அவர் உக்கார சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வரைக்கும் பிரேயர்ல இருந்தாரு. வேற பாஸ்டர் எல்லா பிரசங்களும் ஆகி போச்சு, நேரம் போயிட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு அந்த குடிகாரன் அப்படியே அணிச்சுக்கினாரு, அணிச்சுக்கினா அவருக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க, அவரும் போயிட்டார். அடுத்த வார நாத்தியம் வருது, அதே ஆளு சூப்பரா டிரெஸ் போட்டுக்கிட்டு குளிச்சுட்டு டிப்பு டாப்பா வர்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும் போன வாரத்துல பார்த்தோம் இருந்தாரு, இப்படி இருந்தா இந்த வாரத்துல பார்த்தா ரொம்ப அழகா வந்துருக்கிறா, நல்லா இன் பண்ணிக்கணும், சூப்பரா இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க போன வாரத்துல முன்ன சேர்ல உக்காந்து போய் நேர முன்ன சேர்ல வந்து உக்காந்தாரு. பயிர் எல்லாம் ஆச்சு, பிரசங்க முன்னாடி என்ன பண்றாருன்னா பாஸ்டர் கிட்ட கேக்குறாரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு டைம் குடுக்கறீங்களா அப்படின்னு சொன்னார் பிரசங்க ஆன உடனே என்ன பண்ணாருன்னா மைக்க அவர்கிட்ட கொடுத்தாரு அவர் மைக்க எடுத்துக்கினு சொன்னாரு போன வாரத்துல குஷ்டு நான் வந்த எல்லாரும் என்ன பண்ணீங்க வெறுத்தீங்க கத்தனீங்க முதல்ல ஒரு சேர் போட்டு உட்கார வைங்க சொன்னார். எனக்கு அதே பெரிய ஆச்சரியமாய் போச்சு, எனக்கு ஒரு சேர் உண்டாச்சு. அப்புறம் பிரயர் எல்லாம் பிறகு நேர எங்கிட்டு வந்தாரு, என்ன அப்படியே அணைச்சுக்கினார். அது பெரிய ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு. மூன்றாவது என்ன அணைச்சுக்க மட்டும் இல்ல, என் கையை வச்சு ஆண்டவரே இவரை ஆசீர்வதியப்பா அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு வார்த்தைய சொல்லி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. இந்த மூன்று வார்த்தை எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு மதிப்பு கொடுக்கல. மூன்றாவது என்னை யாரும் அணைச்சுக்கல, என் மேல அன்பு யாரும் என்ன கட்டிக்கல, என் மனைவி பெற்றெடுத்த பிள்ளைங்க கூட என் மேல அன்பு காட்டல. ஆனா இந்த ஊழியர்கள் அப்படியே அழைச்சி எங்கிட்ட அன்பா பேசி, இயேசுவே இவரை ஆசீர்வதியோ, இவர் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. இவருக்கு இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு, இதுவரைக்கும் நான் பார்க்கல, சொந்தக்கார கிட்ட அவன் பார்க்கல, பெற்றெடுத்த பிள்ளைங்க கிட்ட அவன் பார்க்கல, அதே இடத்துல கட்டிக்கிட மறுபட்ட கூட பார்க்கல, அவ்வளவு அன்பு அவர் இருந்துச்சு. அப்புறம் அவர் ஜெபமணர் ஆசீர்வாதியோ, இது வரைக்கும் ஆசீர்வாதமா இருப்படி யாருமே என்ன பார்த்து சொன்னதில்ல, நீ எப்படா சாவ போற அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இவரோ என்ன ஆசீர்வாதியோ அப்படின்னு ஜெபமணர், இவருக்கே இந்த மனுஷன் தான், இவருக்கே இந்த அன்பு தான், இவர் ஆராதிக்கிற அந்த ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பு இருக்கும். நீங்க மாறல, எல்லாருக்கும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னைக்கு அவர் ஊழியத்தில் இருக்கிறார். குடிகாரனா அந்த மனுஷன் இன்னைக்கு திருந்தி
தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செஞ்சு ஆண்டவர் அவரை ரட்சித்து ஆசீர்வதிச்சு இன்னைக்கு அவங்க குடும்பம் ஃபுல்லா ஊழி கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா! தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. அப்படிப்பட்ட ஆளுகிட்ட நாம என்ன பண்ணணும்? போய் சொல்லணும், ஆண்டவர் பத்தி சொல்லணும். வா. அதே போலதான் இவர் என்ன பண்ணாரு? இவர் ஏமாத்துறவரே சகே. ஆனாலும் சொல்லவே சொல்லலங்க. உங்க வீட்டுக்கு நான் வரணப்பா, அங்க இருக்குது வசனம், ஜனங்க எல்லாரும் அந்த வார்த்தையை கேட்டு, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு முறுமுறுத்தாங்களாமா, கோபப்பட்டாங்களா? பாவியாட வீட்டுக்கு இயேசு போறாரு. கண்பான தேவன் பிள்ளைங்க பாருங்க, அந்த சகை உள்ள அணிக்க மாறிச்சு. அணிக்கிறதாம தப்பே பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. இது போல எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? இயேசு கூப்பிட்ட உடனே பின்னாடி வந்தாங்க. அந்த பின்னாடி வந்தவங்க கேக்குறாங்க, இப்ப கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? படிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:27. பேருக்கு சார்பா கேக்குற, நாங்க எல்லாரும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அவன் கேக்குறான் பாரு. இப்ப கூட நீ கூட அப்படிதான் கேக்குற மாதிரி இருக்குது. என்னது? எங்க எல்லாத்தையும் நாட்டுக்காரன் எல்லாத்தையும் வேலை விட்டு வரமே பாஸ்டர், எங்களுக்கு என்ன கிடைக்குது சொல்லு. ஒவ்வொரு நாட்டுக்காம அப்படின்னா வருஷத்துல எத்தனை நாட்டுக்காம வந்து 52 நாட்டுக்காம 52 நாட்டுக்காம நாங்க வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறமே, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்குது சொல்லுப்பா. பெட்ரோல் போட்டுக்கிறது இவ்வளவு தூரமா 20 கிலோமீட்டர் தாண்டி நாங்க வர்றோம், ஃபேமிலியோடு வர்றோம், குடும்பமா வர்றோம், எல்லாத்தையும் விட்டு வர்றோம், எங்களுக்கு என்ன லாபம், எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆட்டோல வர்றோம், பைக்ல வர்றோம், சைக்கிள் வர்றோம், நடந்து வர்றோம், காத்து நிற்கிற ஏதாவது வண்டி வரப்போதா அப்படின்னு சொல்லி என்ன லாபம் கேக்குறீங்களா இல்லையா? நீங்க கேக்குறீங்களா இல்லையா? கேக்கணும், கேக்கணுங்க. எல்லாருக்கும் கேக்குற சுபாவம் இருக்குது, ஆனா நீங்க நான் கேட்க மாட்டேன்னு இருக்கிறீங்க. ஒரு பயிரிடும் போது என்னையா சாதவன் ஐயா, பயிரிடும் போது அதுக்கு என்ன லாபம், என்ன ஆசீர்வாதம் பார்க்கணும்? ஆசிரியதே இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. ஒரு பயிரிடும் போது அந்த பயிர்ல எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது, எல்லாத்தையும் நம்ம எவ்வளவு வச்சோம் அதனால அதிகமா வருதா, இல்ல நான் வச்சிருந்தா வருதா, இல்ல நான் பாதியா வருதா, பாக்குறோமா இல்லையா? அல்லேலூயா! எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். சொம்ம சொல்லிக்கிறீங்க, எல்லாத்தையும் பாக்குறோம். ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ரொம்ப பாவம் பண்றான்னா அந்த பாவத்தை கூட ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதம்? அல்லேலூயா! பாவத்தின் சம்பளம் மரணம், அது கூட ஆசீர்வாதம் இருக்குது. பாவம் பண்றவனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது.
பரிசுத்தமா அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. பாவம் பண்றவன் நரகத்துக்கு போறான், அது அவருக்கு ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக பயபக்தியோடு பரிசுத்தமா ஆண்டவருக்காக உண்மையா இருக்கும் போது பரலோகராஜ்யம் அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் சொன்னாரு, நான் வரும்போது கொண்டு வரேன். பைபிளுக்கு எல்லாமே பிரகடனா. 22:11 அநியாயமு செய்யவாடு ఇంకను అన్యాయమే చేయనిమ్ము, అపవిత్రుడైన వాడు ఇంకను అపవిత్రుడుగానే ఉండనిమ్ము, నీతిమంతుడు నీతిమంతుడు ఇంకను నీతిమంతుడుగానే ఉండనిమ్ము, పరిశుద్ధుడు ఇంకను పరిశుద్ధుడుగానే ఉండనిమ్ము. ఇదిగో త్వరగా వచ్చుచున్నాను. వాణ్యవాణి క్రియ చొప్పున ప్రతి వాడు కిచ్చుటకు నేను సిద్ధపరిచిన జీవితము నా యొక్క ఉన్నది. యారు తప్పడి ముడి ఎలాగా ఆశీర్వాద దొరికితే. హల్లెలూయా. ఎల్లరికి ఆశీర్వాదం ఇరుగుదే. ஊழியக்காரன் இருக்கிற எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, விசுவாசிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஒரு நாளைக்கு அதனாலே ஜீவிதம் சம்பளம் யார் யாரு எந்தெந்த பண்ணாங்களோ அதுக்கேத்த சம்பளம் கூலி கட்டாரு வரும். அது யாரு மாத்தவே முடியாது. அல்லேலூயா. உண்மையா சொன்னா ஜனங்களுக்கு அப்படியே கோபம் வரும். உண்மையான வசனம் இப்படிதான் இருக்குன்னு சொன்னா, இது ஒரு எச்சத்திரமா இருக்குது. இது என்ன, அது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, இவர் என்ன இப்படிதான், ஆமா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. கேக்குறாங்க இவங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு நாங்க வந்தோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் என்னப்பா, எங்களுக்கு பலன் என்ன, எங்களுக்கு லாபம் என்ன, என்ன வச்சிருக்கீங்க? பிள்ளைங்க இப்போ அப்பா அம்மாவை, அப்பா அப்பா அம்மா, அப்பா அம்மா விட அப்பாவை கேக்குறது அதிகம், அம்மாவை கேட்க மாட்டாங்க அதிகமா. அப்பாவா தான் அதிகம். ஒருவேளை அப்பா இல்லைனா அம்மா என்ன பண்றாங்க, கேக்குறாங்க. என்ன என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுக்கிறீங்க, என்னது எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுக்கிற, எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுக்கிற. நான் சொல்லுவேன், என் பிள்ளைங்க யாருன்னா என்ன கேட்டாங்கன்னு சொல்லுவேன். உன்னை யாரு என்ன கேட்கலாமோ, ஆனா கேட்கற ஸ்டேஜ் வந்து கேட்பாங்க. என்ன கேட்டாங்க சொல்லுவேன், உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை சேர்த்து வச்சுக்கிறதா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒரு நாளைக்கு அழிய போதுடா, ஆனா உங்களுக்கு அந்த பரலோகத்துக்கு போற வழியவே சேர்த்து வச்சிருக்க, அப்படின்னா உங்களுக்கு காட்டி வச்சிருக்கிறேன், அந்த வழியில கூட வளர்த்திருக்கிறேன் உங்களுக்கு, அந்த ராஜ்யம் இருக்குடா. இதுதான்டா நான் உங்களுக்கு சம்பாதிச்சு வச்ச ஒரு ஆசீர்வாதம். ஒரு முறை எங்க ஜாஷுவா பார்க்க அவன் ஃப்ரெண்டு வந்தான். எங்க ஜாஷுவா இருக்கிறா, ஜாஷுவா எங்க, அவன் ஃப்ரெண்டு வந்தான். அவன் ஆசையோடு வந்தான், ஏய் உங்க அப்பாவை பார்த்தோம், உங்க மம்மி டாடியை பார்த்தடா, உங்க தம்பியை பார்த்தோம், உங்க தங்கச்சியா பார்த்தோம், சந்தோஷம்டா, உங்க வீட்டை பார்க்கண்டா அப்படின்னு அவன் ஆசையோடு வந்தானம்மா. இவன் ஆலோசனை பண்ணான், நம்ம வீட்டை எப்படிக்குது, கேவலமாக இருக்குது இல்லவா, இந்த வீட்டுக்கு அவனை கூட்டின்னு வந்தோம்னா நமக்கு இருக்கிற மதிப்பு போயிடும். அதனால இவன் ஆலோசனை பண்ணி தான் பண்ணிக்கிறான். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எங்கே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேயே அவனை கவர் அப் பண்ணி அங்கேயே அவனை மடக்கி அப்படியே அவனை பேசி என்ன பண்ணு, இன்னொரு முறை நான் கூப்பிடுறேன்டா அப்போ வருவேன், இப்ப நீ வேணாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கலாம்.
அவன் அனுப்பிட்டு மட்டுமில்லாத வீட்டுக்கு வந்து அப்பா அப்படின்னா என்னடா அண்ணன் என்னப்பா என்ன விஷயம்னா ஒரே சின்ன ரூம் பாத்ரூம் எல்லாம் அவ்வளவு இது இல்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதனால பார்த்தாடி உனக்கு இருக்கிற வேல்யூ போகுது எனக்கு இருக்கிற வேல்யூ போகுது ஏன்னா நாங்க கிளாஸுக்கு போகும்போது ராஜுவை பாக்கிறது போகும்போது இன் பண்ணிக்கணும் ஷூ போட்டுக்கணும் டிப் டாப்ப போனா அவன் என்ன இருக்கான் இவங்க பணக்காடு இவங்க வீடெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான் நடந்த சம்பவங்க ஆனா எனக்கு அன்பானதுல அப்புறம் இதெல்லாம் இன்னும் வேலைக்குதுடா சொன்னேன் இதெல்லாம் நான் முடிச்சுட்டு பெயிண்டிங் எல்லாம் அடிச்சுட்டு வேதெல்லாம் எல்லாம் கிளீனப் பண்ணிட்டு வந்து வந்த கூட்டுவா இது ஆண்டவர் ஆராதிக்கிற சர்ச்சு இதுதான் எங்க ரூம் எங்க வீடு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஆமே அல்லேலூயா ஏன் அப்படி கேட்டா இப்ப இருக்கிற பசங்க அவ்வளவுதான் ஆனா எங்க அம்மா எங்க அப்பா நாங்க எதுவுமே கேட்டது என்னப்பா சேர்த்து வச்ச ஒருவேளை எங்க அப்பாவா நான் கேட்டிருந்தேனா என்னப்பா சேர்த்து வச்ச எங்களுக்காக அப்படின்னு சொன்ன எங்க அப்பா கட்டாயம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு என்னன்னு கேட்டா உங்களை கடன் ஆகாதபடி வச்சிருக்கா அல்லேலூயா ஆமா எங்க அப்பா யாருக்கிட்ட கடன் வைக்கல கடங்காரன்னு சொல்லி வீட்டுக்கு வராத மாதிரி பறித்து போனார் ஆமீன் அல்லேலூயா தேவனுடைய நாமத்துக்கு மகிமுண்டாக அவருக்கு அவருக்கு இருந்த வீடு அவருக்கு இருந்த லேண்ட் எல்லாம் அவங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டாங்க ஆனாலும் கூட எங்க அப்பாவை நான் கேட்டிருந்தா நான் கேட்கல கேட்டிருந்தா கட்டாயம் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு யாருக்கு நானு கடை வைக்கிறா கடை இல்லாம நான் வளர்த்தனா அவன் யாரும் இல்லையா போல எல்லாருமே கேட்கிற கேள்வி இதுதான் என்ன அந்த எப்பாவது அப்பாவை என்ன சேர்த்து வச்சுன்னு கேட்டுக்கிறா பா சூப்பர் எக்ஸலன்ட் சூப்பர் நல்ல அன்பு அவர் கேட்டார் அவர் கேட்கல என்னன்னு கேட்டா எனக்கு அன்பாளுங்கள கோபத்துல பேசிடுறோம் இப்ப இருக்கிற லேண்டு இப்ப இருக்கிற வீடு இப்ப இருக்கிற எல்லாம் அவரு சேர்த்து வச்சு ஆமீன் அல்லேலூயா ஒரு பிளேட் துட்டு இல்லாம ஒரு கொடுகு ஒரு பிளேட் எச் பிளேட் எடுத்து போய் வித்துட்டு அந்த காசை எடுத்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிட்ட போச்சேன் என்ன பாத்தீங்களா எவ்வளவு வறுமை பாத்தீங்களா ஆனா இப்ப சொல்றாங்க நான் நல்லா பக்காவா போன நினைச்சுக்கா அது உன்னை எப்படி தான வார்த்தை தெரியுமாடா என்னம்மா எப்படிமா வார்த்தை டேய் நீ செத்து போறன்னு ஊரெல்லாம் சொல்லிச்சுடா ஊரெல்லாம் உன் பையன் செத்து போட போறா சொந்தக்காரங்களுக்கு என்ன பண்ண சொல்ல அவங்க வந்து பாத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா அத அத கண்டுக்காம நானு அந்த வார்த்தை கேட்டதை பக்கத்துல வச்சுட்டு நான் பிளேட்டாவே நான் குடுக்கு எடுத்து மாதிரி வித்துட்டு என்ன பண்ண ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் காட்டண்டா அலேலுயா அலேலுயா சொல்றேன் இப்ப கூட ஆனா எனக்கு அன்பானும் இல்ல நானு எங்க அம்மா பார்த்து சொல்லுவேன் மற்ற எங்க அம்மா இல்லன்னு உலகத்துல வந்திருக்க மாட்டேன் முதல்ல ஆண்டவர் எங்க அம்மா வயிற்று வச்சுதான் என்ன பண்றாரு உலகத்துல வர வச்சாரு எங்க அம்மா இல்லன்னா இந்த உலகத்துல வந்திருக்கே மாட்டேன் சொல்லுங்க எப்ப அத அந்த 9 மாசம் 10 மாசம் சுமக்கிறாங்கடானா அல்லேலூயா தேவ நாமத்துக்கு மகிமுண்டாகும் அது தியாகம் பெரிய தியாகம் நம்ம ஜாஷ்வா பிறந்தான் பிறந்த உடனே எங்க மாவீர் என்ன பண்ணாங்க பாரு எப்படி நான் பாரு எடுத்ததுக்காக அந்த பையனை பார்க்கவே பார்க்கல அந்த பையனை பார்க்கவே பார்க்கல அது பெஸ்ட் என்ன பண்ண பார்க்க பார்க்கல நேரம் போய் என்ன பண்ண என் மனைவி போய் பார்த்தேன் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அல்லேலூயா ஏன் தெரியுமா அவனுக்கு பையன் எவ்வளவு வளர்த்தாலும் ஒரு நாளைக்கு அவங்க என்ன விட்டு போவான் என் மனைவி வீட்டுக்கு போகாத அல்லேலூயா இது பைபிள் இருக்கிற வார்த்தை
எத்தனை பேர் உங்களுக்கு பசங்க இருந்தாலும் எத்தனை பேர் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு நாளுக்குள்ளே விட்டு தூரம் அனுப்பிடுங்க. அந்த மனைவி என்ற அந்த பேர்ல வரான் பாத்தியா, அவங்க ஒரு காலம் நம்மளை விட்டு போகாதவங்க. அவே மஞ்சி அப்பாய் புட்டினாடு நீ சந்தோஷம் உண்டாவது சூப்பிஸ்தே ஏன் சேசினா சந்தோஷமா பாப்ப அப்படின்னு என்ன பண்ணுவேன் பாப்பன் நான் எத்தனை கொடுத்தா எத்தனை காட்டினா நீ என்ன பண்ண கொண்டாடிதான் முக்கியன்னு சொல்லி போறியா? ஆமா அல்லேலூயா. ஆமா உங்களை கூட சொல்றேன், மணிமா இருக்கிறவங்க கிருஷ்ணகரம் சொல்றேன், கடைசி வரைக்கும் ரெண்டு பேர் தான், எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் நம்மளை விட்டு போறவங்க தான். என்ன ஜாட்டதையா, உன் மனைவி தான் கடைசி வரைக்கும், உன் பையன் இல்ல. அல்லேலூயா. என்ன ஐயா சாலமன் ஐயா, உன் மனைவிதான் கடைசி வரைக்கும், உங்களுக்கு எத்தனை பேரும் பசங்க இருந்தாலும் ஒண்ணுமே இல்லை. புரிதுகளா உங்களுக்கு தேவடி நாமத்துக்கு என்ன ஐயா இயேசு ரத்ன ஐயா அல்லேலூயா. இயேசு இயேசு ரத்ன ஐயா. உங்க உங்க உங்களை சொல்ற பாரு, கடைசி வரைக்கும் நீங்க இருக்கு பத்தி அந்த ஜெதை சூப்பரான ஜெதை. ஆமே ஆமாங்க, அவள் விடவே கூடாது. என்னப்பா ஐச கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் அவள் பசங்க இருந்தாலும் உன் பண்டாடி தான் கடைசி வரைக்கும் உண்மை. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே விதத்துல மனைவி என்ன பண்ணும், புருஷனை பார்த்து என்ன போட்டி நீ கேட்காம அலே அல்லேலூயா. பாருங்க அம்மா உண்மைங்க, நான் ரியல் ரியலா பாக்குறேன். அல்லேலூயா. புருஷக்கார ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்தா அது சொல்லவே மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுல ஏதோ ஒரு டிரெஸ் எடுத்து கொடுத்தாலும் பாரு அவங்க அண்ணன் தம்பி யாரண்ணா, இது என் அண்ணன் தம்பி, இது என் அம்மா ஊர், இது என் அம்மா வீட்டுல எடுத்தாங்க, எங்க அம்மா ஊரு. அந்த ஒரு டிரெஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, புகழ்ந்து 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 பேசுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சோர் போடுங்களா? யாரு புருஷன் ஒரு நாளைக்கு 3 வேளைன்னா வாரத்துக்கு 7 3 21 வேளை, வருஷத்துக்கு இத்தனை 33 பார்த்தா எப்பண்ணா இது என் புருஷன் எப்பண்ணா என்னம்மா நகையம்மா என் புருஷன் தோத்தா இது. எப்பவுமே என்ன பண்ணா எப்பவுமே என்ன பண்ணா இது என் புருஷன் எடுத்து கொடுத்தா உன்ன 4 டிரஸ் வரும் சொல்றது இல்லையா. அம்மா வீடு பத்து அம்மா வீடு பத்து சொல்லாத தப்பு ராங். அம்மா வீடு பொண்ணு என்ன பண்றாங்க எடுத்து கொடுக்கறாங்க, ஆனா அதே என்ன பண்ணாங்க சொன்னா அது ராங், பைபிள் பிரகாரம் ராங். உன் புருஷன் சின்ன வசதி எடுத்து கொடுத்தா இது என் புருஷன் எடுத்து கொடுத்து சொல்லிப்பாரு. உன்னுடைய சரீரத்தை நீ அப்படின்னா மேம்படுத்தும் போது அவங்க ஒரு சந்தோஷம் உண்டாங்க. இன்னைக்கு அது பண்ண இருக்குதா ஃபேமிலி நம்பர் இருக்குதா? என்ன எடுத்து வச்ச என்ன சேர்த்து வச்ச புரட்சியோ கேட்கக்கூடாது. அதே இடத்துல மனைவி கூட புருஷன் கூட மனைவியை பார்த்து நீ என்ன பண்ணிட்ட கேட்கக்கூடாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் எப்படி பார்க்கணும், புருஷன் பின்னாடி வந்துட்ட கடைசி வரைக்கும் சர்வமும் அவர்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல காரியங்கள் இருக்குது, பேர நேத்து வந்தா போதும் புருஷனை மதிக்குதே இல்லை. என்னங்க நடந்த சமூக ஒரு கைவன் ஒரு கைவன் கேவி ரெண்டு பேர் நிக்கிறாங்க பர்த்டே நாள், கோட்ட ஜனம் ஃபுல்லா இருக்குது. இப்போ கேவன் என்ன பண்றானா, புருஷன் என்ன பண்றானா, மனைவிக்கு ஒத்த கொடுத்தான். இப்போ கேவி என்ன பண்ணா நல்லா எல்லாரும் பாத்துக்கிறாங்க, கேவி வந்து கேவனுக்கு ஒத்த விட போகுது அப்படின்ட்டு
நடந்த சம்பவம் பொய் இல்லங்க, நடந்த சம்பவம் பாத்துறாங்க. நம்ம நேரம் உள்ள போய் வீட்டுக்குள்ள போயிட்டு பல்ல அப்படியே மாட்டிக்கணும். புக் வாங்கி கொடுத்த நல்லா கதெல்லாம். அதனால பல்ல வந்து உள்ள இந்த வீட்டுல விஷயம் வந்துட்டு மாந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மேல கீழே பல்லெல்லாம் மாட்டிக்கணும். நேரம் அப்படியே அனுப்பிச்சு என்ன பண்ணிச்சாமா, மூத்தம் குடிச்சாமா. அல்லேலூயா, எவ்வளவு பாசம் பாரு. அல்லேலூயா, ஆண்டுடைய பிள்ளைங்க இருங்க, ஓப்பனா சொல்றேன். நான் ஓப்பனா சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளை கடைசி வரைக்கும் முதல்ல இந்த அன்பு எப்படி அப்படியே இருக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணிட்ட, என்ன சேர்த்து வச்ச, நீ என்ன செஞ்சிட்ட சொல்லாத தப்பு. பைபிள் பிரகாரம் ராகு, இந்த கை, இந்த கை என்ன பார்த்து நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன். இந்த கையே என்ன பார்த்து கேக்குது, நீ என்ன பண்ணிட்ட. நான் சொல்லுவேன், நான் உயிரோடுறதுனால தான் நீ உயிரோடு கையில சோத்தி வாயில் வச்சேதான நீ சாப்பிடுறா சொல்லும். நான் இதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுனால உயிரோடு இங்க உள்ள ஒண்ணு சொல்லும், உள்ள ஒண்ணு அவைகள் இருக்குது இல்ல, எல்லா அவைகள் இருக்குது இல்ல. இந்த அவை இங்க இங்க சொல்லும், டேலண்ட் சொல்லும். ஏ கையே, நான் உனக்கு ஆலோசனை கொடுத்ததுனால்தான் நீ கையை அந்த சோத்து வச்சேன். நான் ஆலோசனை கொடுக்கல, மென்டல வைத்து வச்சுக்கோ. சோரி என்ன தெரியாது அது சொல்லும். ரெண்டாவது, இந்த கை மட்டும் நீ இருக்கிற கண்ணு சொல்லும், எந்த இடத்துல பேட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் கையை எடுத்து போத நான் தான். புரிதல் உங்களுக்கு அதான் புரிதல் இல்ல சொல்லு ஒண்ணு ஒண்ணு அவைகளே பார்த்து நீ என்ன பண்ணிட்டே, நீ என்ன பண்ணிட்டே. இந்த அவைகள் எல்லாமே அது அது வேலை கரெக்டா செஞ்சிருக்குது. அது அது வேலை கரெக்டா செய்யறதுனாலதான் இந்த சரீரம் உருவாக்கு. அது போல வீட்டுக்கு எல்லாரும் அவங்க பார்த்து கரெக்டா வந்தாங்க செய்யறதாதான் குடும்பம் நல்லா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணிட்டேன், நீ ஒண்ணு பண்ணல அப்படின்னா தப்புறா. சின்ன வேலை பண்ண கூட அவன் பார்க்கல, அவன் பாகத்தவன பண்ண செஞ்சா. நீ என்ன பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணிட்ட பேசாத தப்பு. எல்லாரும் வேலை இருக்கு என்ன ஆயி சார், உண்மைதானே. மனித பார்த்து என்ன பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு கேட்கக்கூடாது. உன் மனைவினால் தான் உனக்கு சோறு வருது, உன் மனைவினால் தான் உனக்கு ரெண்டு பேரு குழந்தை உண்டாச்சு. எத்தனை மருந்து, யாரும் சும்மா இல்லைங்க. என்னது, யாரும் சும்மா இல்ல, யாரும் சோம்பியில்ல. அவங்க அவங்க பார்த்து அவங்க அவங்க வேலை கரெக்டா அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க, செஞ்சுட்டே இருக்காங்க. நிரந்தரமான வாழ்க்கை அல்ல நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. ஆமென். நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், இந்த உலகத்தை விட்டு நம்ம போனோம், மறுவாழ்வு ஒன்று இருக்குது.
மறுவாழ்வு வந்திருக்குது. ஹல்லேலூயா. அந்த மறுவாழ்வில் என்ன பின்பற்றி வந்தீங்களே, கேட்கீங்களே, நீங்க சகலத்தையும் நான் விட்டு வந்தேன். என்ன வச்சிருக்கீங்க கேட்டீங்கல்ல, என்ன வச்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கல்ல. மறு ஜென்மத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்தை விட்டு ஒரு நாளைக்கு வரும்போது கோத்திரமுள்ள வாரிக்கு தீர்ப்பு தீர்ச்சிதுரு. பன்னெண்டு சிங்காசனம் என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்படின்னா சிங்காசனத்தை வச்சிருக்கிறாரு. என் பின்னாடி நீங்க வந்தீங்க, என்ன வச்சிருக்குன்னு சொல்லி என்ன பண்றீங்க கேக்குறீங்க. சகலத்தையும் விட்டு வந்த உங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்துல நான் சிங்காசனத்தை உட்காரும் போது நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க உட்காந்துக்கின்னு நீங்க அதிகாரம் பண்ணிவிட்டீங்க. அல்லேலூயா. நீங்க விசாரிப்பீங்க. அல்லேலூயா. ஒரு உயர்ந்த ஸ்தானம் உனக்கும் எனக்கும் கூட ஆண்டு வச்சிருக்கிறாருங்க. பகுமானம் உனக்கும் எனக்கும் கூட பகுமானம் வச்சிருக்கிறாரு. என்ன பகுமானம் சொல்ற பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். பன்னெண்டு பேரு சீடர்களுக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு சொல்றாரு. உங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு ஊழியம் செய்கிற நமக்கு விசுவாசம் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் மறுவாழ்வில் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அப்ப கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் படி பாலம் ரெண்டு தீமோத்தி நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு. என்ன பண்ணமா மஞ்சு போராட்டமோ போராட்டு நா கொரக்கு நீதி கிரீட்டமு முஞ்சபடி உள்ளது. ఆ దినమందు నీతిగల న్యాయాధిపతి అయిన ప్రభు అది నాకును నాకు మాత్రమే కాకుండా తన ప్రత్యక్షతను అపేక్షించును వారి అందరికి అనుగ్రహించును. ఆమేన్. హల్లెలూయా. ఇన్నది మరికిదే యేసు కూడిరుంద 12 పేరుకి 12 సింహాసనతే వెచిరుగారు ఆశీర్వాదం. అనా నాం விசுவாசம் இருக்கிற உங்களுக்கும் ஊழியக்காரங்களை எங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் கேட்டா நீதியின் கிரீடம். என்னது? நீதியின் கிரீடம். தேவ நாமத்துக்கு மாற்றி கொண்டாகட்டும். நீதியின் கிரீடம். அவரை பின்பற்றி வந்த உங்களுக்கும் அவரை பின்பற்றி வந்த எனக்கும் வச்சிருக்கிறாரு நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் நம்ம வாங்கினா நாம் என்ன பண்ணோம்? நாம் என்ன பண்ணோம்? நல்ல போராட்டத்தை என்ன பண்ணோம்? போராடணும். ஓட்டத்தை முடிக்கணும். ஓட்டத்தை முடிக்கணும்னா என்ன? நல்ல போராட்டத்தை போராடணும்னா என்ன? நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம உயிர் போற வரைக்கும் உண்மையா இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். என்ன பண்ணோம்? ஓட்டத்தை முடிக்கணும். என்ன வாட்டோம்? நம்ம வாழ்க்கையில முடிக்கணும்.
வாழ்ற வாழ்க்கையில நீ எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் சாவும் போது பாவத்தை பண்ணி செத்தான இத்தனை வருஷம் வாழ்ந்தது லாபம். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு அன்பா உள்ள கடைசி ஊருக்கு என்ன பண்ண, போராட்டம் நமக்கு வரும். முதல்ல சொன்ன உங்களுக்கு நமக்கு நம்ம ரிப்பேர் ஆகிற காரணம் கேட்டா அது ரிப்பேர் ஆகிறோம். ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிப்பேர் என்ன பண்ணோம், எங்க வந்து நல்லா இருக்கணும், சபைக்கு வந்து நல்லா இருக்கணும். சொல்லுங்களேன். மறுபடியும் வர முடியாத சூழ்நிலை பண்றாங்க நெத்துணும் இப்ப ஆறு நாளுக்கு சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் ஏழு நாள் போலாம்னு ஆசை கொடுக்குறோம் ஏழு நாள் போல உன் ஆறு நாளுக்கு நிம்மதி இருக்க முடியாது தூக்கம் ஒழுங்கா வராது நல்ல ஜீரணம் ஆகாது நல்ல ஆலோசனை வராது எது பண்ணாலும் அதுல வந்து வெற்றி இருக்காது. என்ன பாஸ்டர் இன்னொன்னு கிடைக்குது இல்ல இன்னொன்னு ஆலோசனை இருக்குது இன்னொரு ஐடியா இருக்குது சர்ச்சுக்கு தானே வரல நான் வீட்டுல என்ன பண்றோம் ஜெபம் பண்ணாலும் பிரசங்க வருமாங்க பேச வர ஆர்டர் வந்துட்டேன் அங்க பேசுறதே வேற இங்க பேசுறதே வேற அலையிலயா நீ வீட்டுல படிக்கிறதுல போய் படிக்கிறது தான் பிரில்லியன்ட். என்னம்மா சீ பாவுன்னு தானே நான் வீட்டுல படிச்சுக்கணும் பாஸ்டர் அப்படின்னா நீ வீட்டுல படிச்சு அவளை மார்க் வராது காலேஜ் போயிட்டேன்னா அங்க டீச்சர் வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க அப்ப கேக்குறோம் அப்புறம் என்ன பண்றாங்க பரீட்சை வைக்கிறாங்க எல்லாமே தெரியும் அதான் நம்ம ஆறாவது நாள் வரைக்கும் எப்படியோ அப்படி ஓடுறோம் ஏழாவது என்ன பண்ண வந்து வீணுமா எங்க இருக்குதா சொல்லு யாரு இருக்கா எங்க இருக்குதா எந்த மோட்டரும் இல்ல
சொல்றாரு என் பின்னாடி வந்தீங்க, நல்ல போராட்டம் என்ன பண்ணும், போராடணும், நல்ல ஓட்டத்தை என்ன பண்ணும், முடிக்கணும், விசுவாசத்தை என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் காத்து கொள்ளணும். காத்து கொள்ளும் போதுதான் அப்ப வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நீதியின். அல்லேலூயா. அந்த நீதியின் கிரீடத்தை பத்தி அடுத்த வாரத்துல நம்ம தியானம் பண்ணலாம். ஏன்ச்சிக்கலாமா, ஜோம் பண்ணலாம், ஏன்ச்சிக்கலாம், ஏன்ச்சிக்கலாம் காலா தூர பக்ஷா.